இந்திய கடற்படை கப்பலான INS பிரவாலிலிருந்து கப்பல்களை தாக்கி அழிக்கும் நவீன ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. லடாக் எல்லையில் சீனாவுடன் தொடர்ந்து பதற்றம் நிலவும் நிலையில் கடந்த 2 மாதமாக இந்தியா பல்வேறு ஏவுகணைகளை அடுத்தடுத்து சோதனை நடத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நாற்றாம்பள்ளி வட்டாட்சியர் குமார் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் சோதனை அதிகாரிகளை கண்டதும் லாரியை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலேயே நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். உடனடியாக வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் லாரியில் சோதனை மேற்கொண்ட போது கள்ளத்தனமாக 15 டன் ரேஷன் அரிசி கடத்தி செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து லாரியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சென்னை குன்றத்தூரை அடுத்த தண்டலம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் வீட்டில் ஆள் இல்லாத போது பூட்டை உடைத்து 7 சவரன் நகை திருட தொடர்பாக போலீசில் புகார் கொடுத்தார். இதேபோல அப்பகுதியில் நிறைய திருட்டு சம்பவம் நடைபெற்றிருந்ததால் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். இது தொடர்பாக பம்மலை சேர்ந்த பாலாஜி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் கார் ஓட்டுநரான பாலாஜி பூட்டி இருக்கும் வீடுகளை பகலில் நோட்டம் விட்டு இரவில் சென்று திருடுவதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ளார். இதேபோன்று திருட்டில் 4 வருட அவர் ஈடுபட்டு வருவதும் திருடிய பொருட்களை விற்று கார் தவணையை கட்டியது போக தற்போது இன்னொரு புதிய காரும் மனைவிக்கு நகைகளும் வாங்கி கொடுத்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பாலாஜியிடம் இருந்து 65 பவுன் நகை, 3 கிலோ வெள்ளி பொருட்கள், ஒரு கார், பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மக்களின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சென்னையில் புறநகர் ரயில் சேவையை துவங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1035வது சதய விழா வருகிற 26ஆம் தேதி நடைபெறும் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் அறிவித்துள்ளார். கொரோனா நோய் தொற்று காரணமாக கலை நிகழ்ச்சி வீதி உலா ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையேற்றம் தற்காலிகமானது, விரைவில் சரி செய்யப்படும் என்று கூறிய உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் விலை உயர்வு தொடரும் பட்சத்தில் ரேஷனில் வெங்காயம் விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் முந்தைய அரசுகள் ஊழல் வாய்ந்த அரசுகளாக இருந்தது, நிதிஷ்குமார் ஆட்சியில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது, வதந்திகள் மூலம் மக்களை சிலர் தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக மண்டல திமுக நிர்வாகிகளோடு அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன்படி இன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது மக்களும் நமக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள், இருப்பினும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற மமதியில் இருக்க வேண்டாம் என்று கூறினார். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28ஆம் தேதி தொடங்குகிறது. தற்போது வளிமண்டலத்தின் அடுக்குகளில் ஏற்படும் மாற்றம் காரணமாக தற்போது மழை பெய்து வருகிறது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வட தமிழகத்தின் கடலோர பகுதியில் வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது, ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், ஆந்திர கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து காற்று வீச துவங்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழையானது தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் அக்டோபர் 28ஆம் தேதியை ஒட்டி துவங்கக்கூடும்.